हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेष्व भद्रेषु नित्यं भागवत सेवया। भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी, मूकं करोति वाचालं पंगुं लंघायते गिरिं। यत्कृपातमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ओम अज्ञानतिमिरांधस्य ज्ञाना चक्षुर्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। देहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकाकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चनगौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्रीकृष्णचैतन्य प्रभुनित्यानन्द श्री अद्वैतगदाधर श्रीवासादिगौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमां विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे
निर्विशेष शून्यवादि पाश्चात्य देशतारिणी। ஹரே கிருஷ்ணா. கார்த்திகை மாதத்தில் அகில உலக கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் சார்பாக தாமோதர ஆஷ்டகம் குறித்த இந்த சிறப்பு சொற்பொழிவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஸ்ரீல சனாத்தன கோஸ்வாமி தனது ஹரிபக்தி விலாசம் என்ற கிரந்தத்தில் 2வது பாகத்தின் 16வது அத்தியாயத்தில் 198வது ஸ்லோகத்தில் கூறுகிறார், கார்த்திகை மாதத்தில் தாமோதர அஷ்டகம் எனும் அழைக்கப்படும் சத்யவிரத முனிவர் இயக்கிய பிரார்த்தனையை தினமும் நாம் ஆலபித்தால் கிருஷ்ணரை வழிபட்டால் அதனால் மிகவும் லாபம் நமக்கு பிராப்தமாகும். இன்றைய சொற்பொழிவில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் உள்ளன. சில சனாதன கோஸ்வாமி தனது திக்தர்ஷினி டீக்கா எனும் கமெண்ட்ரியில் இதை பற்றி கூறுகிறார். 1வது ஸ்லோகம் சத்யவிரத முனி இயக்கிய இந்த 1வது ஸ்லோகம், நமாமீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம். நமாம் ஈஸ்வரம், ஈஸ்வரன் என்றார் கடவுள், நியந்திரிப்பவர் ஈஸ்வரர். நமாம் ஈஸ்வரம், அதை சனாதன கோஸ்வாமி எப்படி கூறுகிறார், அவர் கூறுகிறார், நமாம் ஈஸ்வரம் என்றால் யாருக்கு நாம் பணிய வேண்டும், ஈஸ்வரனிடம். ஈஸ்வரன், ஈஸ்வரன் என்றால் உயர்ந்த கட்டுப்பாட்டாளர், கண்ட்ரோலர். கட்டுப்பாட்டாளர் என்றால் சர்வசக்தி மந்தா, சர்வசக்தி மந்தா என்றால் அனைத்து ஆற்றலையும் உள்ளவர், எல்லா சக்திகளும் அவரிடம் உள்ளது. ஜெகதேகநாதா, ஜெகதேகநாதா என்றால் பிரபஞ்சத்தின் ஒரே கடவுள் கிருஷ்ணர், முழு முதற் கடவுள். மற்றும் நிஜ பிரபு, நிஜ பிரபு எனது சொந்த குரு, எனது பிரபு. கடவுளுக்கு பிரார்த்தனை செய்வதென்றால் கூட நமக்கு சக்தி தேவை, சக்திக்காக பிரார்த்தனை செய்யவும் நமக்கு சக்தி தேவை. இந்த பிரார்த்தனையால் கடவுளிடம் சக்திக்கு பிரார்த்தனை செய்கிறோம். இவர் ஒருவரே போற்றத்தக்க இறைவன், மற்றொருவரையும் நான் போற்ற மாட்டேன், பிரார்த்தனை செய்ய மாட்டேன். அவரது பக்தி அல்லது பக்தியின் சக்தி, அவர் எப்படி அதை வெளிப்படுகிறார், இதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். சச்சிதானந்த நமாமீஸ்வரம், சச்சிதானந்த ரூபம் என்றால் நித்தியம், சத் என்றால் நித்தியம், சாஸ்வதம், சித் என்றால் அறிவு, அறிவு வளம், ஞானம். மற்றும் ஆனந்தம் என்றால் பேரின்பம். இதனின் ரூபம், ஸ்வரூபம், சச்சிதானந்த ரூபம், இதன் சுருக்கப்பட்ட மேகத்தினால் ஆன ஒரு வடிவம், வேணும் குணந்த மரவிந்த தலாயதாக்ஷம் பர்ஹாவதாம்சம், மேகத்தை போன்ற பொண்டல் வண்ணன். அவரின் ரூபத்தை இங்கு குறிப்பிடுகிறார் சத்யவிரத முனி. இது அவரது தத்துவ விசேஷ பண்பு, அவரின் சிறப்பம்சத்தை, சத்தியமான சிறப்பம்சத்தை, அவரின் இயராண்மையை அறிவிக்கிறது. லசத் குண்டலம், லசத் குண்டலம் என்றால் அவரது காதில் உள்ள குண்டலங்கள் அவரது கபோலத்தை, அவரது கன்னத்தை சும்பிக்கின்றன.
எவ்வளவோ பாக்கியம் அந்த குண்டலங்களுக்கு. குண்டலம் என்றால் பூஷணம், பூஷணம் என்றால் நகை. பூஷணம் பூஷணாங்கம் என்றால் அந்த கிருஷ்ணரின் மகிமை. அவரை நாம் அணிய வைக்கும் நகைகள் எல்லாம் அவரது சௌந்தரியத்தினால் அழகு வழிபடுகின்றனர். சனாதன் கோஸ்வாமி லீலா விசேஷம், தத்துவ விசேஷம், சுரூப விசேஷம், பரிவார விசேஷமும் கூறுகிறார். பரிவார விசேஷம் என்றால் அவரது குடும்பத்தை பற்றி, அங்குள்ள கோபிகள், அங்குள்ள அவரது கோப சகாக்கள், அங்குள்ள பசுக்கள், அங்குள்ள செடி கொடிகள், மரங்கள் யாவுமே அவரது பரிவார விசேஷம். அந்த கோகுலத்தில் உள்ளது அவரை பற்றி அவையை பற்றியும் கூறுகிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இதய கமலத்தில், சித்த யோகிகளின் இதய கமலத்தில் அமரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர் தனது திவ்ய ரூபத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மூவு உலகத்திற்கும் வெளிப்படுத்துகிறார். கோபிகளால் ஆசனத்தில் அமற்றப்பட்டு அவர்களால் உபாசனை செய்யப்பட்டு தனது திவ்யத்துவம், தனது விசேஷ சோபையை அவர் மீண்டும் பெரிதாக வெளிப்படுத்துகிறார். லீலா விசேஷத்தில் உல்லூகா யசோதாபியோல்லூகா, உல்லூகம் என்றால் உரல். உரலை பாகவதத்தில் எப்படி கூறியிருக்கிறார்கள் பார்ப்போம். பானையை உடைத்ததற்காக கிடைக்கும் தண்டனைக்கு பயந்து தலைமறைவாகிவிட்டான் கிருஷ்ணன். தாய் யசோதா அவருக்கு பாலூட்டி கொடுத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அடுப்பில் இட்டிருந்த பால் பொங்கி வழிய தொடங்கியது. பால் சிந்தி போகாமல் நிறுத்துவதற்காக மாதா யசோதை கிருஷ்ணரை அப்புறப்படுத்திவிட்டு சென்றார். அகற்றப்பட்டவுடன் கிருஷ்ணருக்கு கோபம் வந்துவிட்டது. பற்களையும் உதடுகளையும் கடித்தபடி அவர் ஒரு கல்லை எடுத்து வெண்ணெய் தாழியின் மீது எரிந்து அதை உடைத்தார். அதிலிருந்து வெண்ணெயை எடுத்துக்கொண்டு தனி இடத்திற்கு சென்று கண்ணில் பொய்யான கண்ணீர் வடித்தபடி வெண்ணெயை தின்ன துவங்கினார். பொய்யான கண்ணீர் முழு முதற் கடவுள் பூர்ண சத்தியம் உடையவர். அவர் சொல்வதுதான் சத்தியம். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். அவர் முகத்திலிருந்து, அவர் முகாரவிந்தத்திலிருந்து வெளிப்படுவதுதான் தர்மம். அவர் கூறுவதுதான் சத்தியம். இருந்தபோதும் அவர் பொய்யான கண்ணீரை வடித்து கொண்டு பிரணயத்தினம் துவங்கினார். இதற்குள் யசோதை பால் பொங்கிய பாத்திரத்தை சரியாக வைத்துவிட்டு தயிர்கடையும் இடத்திற்கு திரும்பினாள். வெண்ணெய் தாழியை உடைத்திருந்ததை கண்டாள். மகனை அங்கு காணாததால் பானை உடைந்தது அவன் வேலையாகத்தான் இருக்கும் என்று முடிவு செய்தார். புன்னகைத்தாள் மாதா யசோதா தனது மகனின் லீலையை எண்ணி. பல இடங்களில் தேடிய பிறகு அவர் குப்புற கவிழ்த்தப்பட்ட மர உரலின் மேல் உட்கார்ந்திருப்பதை கண்டாள். அதில் உட்கார்ந்திருந்தபடி அவர் மேலே உரியில் தொங்கிக் கொண்டிருந்த சட்டியிலிருந்து வெண்ணெயை எடுத்து குரங்குகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அம்மா வந்து விடுவாளோ என்ற பயத்தின் அக்கம்பக்கம் இந்த பயத்தில் அக்கம்பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்படி இருந்த மகனை பின்புறமாக சந்தடியின்றி வந்து யசோதை அணுகினாள். ஆனால் கிருஷ்ணர் அவள் கையில் கம்புடன் வருவதை கண்டுவிட்டார். உடனே பயந்து போய் உரலிலிருந்து எழுந்து ஓடிவிட்டார். பயத்தால் சம்பிரமாக்ஷம் பயத்தால் அவர் கண்கள் அங்குமிங்கும் விரிகின்றன, அங்குமிங்கும் பார்க்கின்றார் கடவுள். யாதே தசாஸ்ருகள் இலாஞ்சன சம்பிரமாக்ஷம், கண்ணில் பொய்க் கண்ணீர் வடிக்கிறார். அதனால் அவர் கண்ணில் இருந்த மை வடிய ஆரம்பித்து விட்டது.
அத்ரம் நினிய பயபாவனையா சிதஸ்யா, அவரது முகத்தில் பயம் தெரிகின்றது, பயம் பிரகடமாகிவிட்டது. சமாம் விமோகேது வீரவிய விபேதி, குந்தி மகாராணி கூறுகின்றனர், இதை பார்த்து நான் மோகித்து விட்டேன், நானே முகத்தால் ஆட்கொள்ளப்பட்டேன். ஏன் அந்த மோகம்? பீரபியத் விபேதி, பயமே அவரை கண்டு பயப்படும். அப்படிப்பட்ட முழு முதற் கடவுள் தனது அம்மாவுக்கு பயப்படுகிறார், அதனால் அவர் கண்ணில் பொய் கண்ணீர் வடிகிறது. இதை பார்த்து குந்தி மகாராணி கூறுகிறார், எவ்வளவு ஆச்சரியம், நானே மோகித்து விட்டேன். பராமிருஷ்டம், பராமிருஷ்டம் என்றால் சந்தடி என்று பின்னாடி சென்று பிடித்து விட்டார் மாதா யசோதா. இதில் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணருக்கு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு யசோதா மாதாவிடம் ஸ்னேக விசேஷம் இருக்கிறது. இந்த ஸ்னேக விசேஷத்தை இங்கு குறிப்பிடுகிறார்கள். லீலா விசேஷம், தத்துவ விசேஷம், பரிவார விசேஷம், ஸ்னேக விசேஷம், ரூப விசேஷம், தத்தோதிருத்திய அத்தியம் தத்தோதிருத்திய கோபிய, மிகவும் வேகமாக ஓடினாள் மாதா யசோதா. எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அவரது பருமனான சரீரத்தால், பருத்த உடல், அவளுக்கு குழந்தையாக வந்து அவளுடன் விளையாடினார். முழுமுதற் கடவுள் தன் பெரும் பக்தையான அன்னை யசோதையை மகிழ்விப்பதற்காக அவளுக்கு குழந்தையாக வந்து அவளுடன் விளையாடினார். சாந்தம், தாசியம், சாக்கியம், வாத்சல்யம், மாதுரியம் எனப்படும் ஐந்து ரசங்களில் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணனிடம் நாம் நமது பந்தத்தை ஈடுபடுத்தலாம், நமது சாஸ்வதமான சம்பந்தம் கடவுளிடம், நமது உறவு கடவுளிடம் சாஸ்வதமானது. அதை ஐந்து விதமாக நாம் புரிந்து கொள்ளலாம். சாந்தம், சாந்தமான ரூபத்தில், பசுக்கள், செடி கொடிகள், கோகுலத்தில், பிருந்தாவனத்தில், இவையெல்லாம் சாந்த பாவத்தில். ஒரு வகையாக பிரலாத் மகாராஜர் கூட சாந்த பாவத்தில் இருக்கிறார். சாந்தம், தாசியம் இரண்டில், தாசியம் என்றால் கடவுளின் தாசத்துவம், வேலையாளன் போல், பணியாள் எனும் பாவத்தில். உதாரணமாக சித்திரக்கா, ரத்தக்கா, பத்திரக்கா, இவர்களெல்லாம் கடவுள் கிருஷ்ணனின் வேலையாட்கள், தாசியம். சாக்கியம், சாக்கியம் என்றால் கடவுளின் நண்பர்கள் உத்தவர், அர்ஜுனர், இவர்கள் இந்த பாவத்தில். சாக்கியம், சாந்தம், தாசியம், சாக்கியம், வாத்சல்யம், வாத்சல்யம் என்றால் மாதா யசோதா, நந்த மகாராஜா, இவர்கள் எல்லாரும் வாத்சல்ய பாவத்தில் இருக்கிறார்கள். அந்த வாத்சல்ய பாவத்தில் ஸ்னேக விசேஷம் வெளிப்படுகிறது. இந்த ஸ்னேக விசேஷத்தால் கடவுள் கிருஷ்ணரே தனது தாயை தன்னை பிடிக்க அனுமதி கொடுக்கிறார். அவரது அனுமதி இல்லாமல் கடவுளை யார் பிடிக்க முடியும்? காலையவனன் எனும் ராட்சசன், அசுரன் கடவுளை பின்தொடர்கிறார். துவாரகை எவ்வளவு வேகமாக ஓடுகிறான் காலையவனன். சாட்சாத் பகவான் ஜராசந்தனிடம் இருந்து ரணச்சோட என்றால் யுத்தத்தை, ரணச்சோடா யுத்தத்தை விட்டுவிட்டு ஓடுகின்றன, யுத்தத்தை பலாயனம் செய்கிறார், யுத்தத்திலிருந்து ஓடுகிறார். பயத்தால அல்ல, ருக்மிணியை பார்க்கவும் மற்றும் பல ரகசியமான காரணங்களால் அந்த யுத்தத்தை விட்டுவிட்டு கடவுள் நடந்து போகின்றார். அவரை பிடிக்க அந்த காரை அவனால் முடியவில்லை, இவ்வளோ வேகமாக ஓடினான். ஆனால் மாதா யசோதா தனது பருமனான உடலும் மெல்லியடையும் கொண்ட யசோதையால் அவரை துரத்தி பிடிக்க முடியவில்லை என்றாலும் அவருக்கு ஈடுபடுத்து வேகமாக ஓட அவள் என்றவரை முயற்சித்தாள். கடைசியில் கிருஷ்ணரை பிடித்து விட்டார்.
இரண்டாவது ஸ்லோகத்தில் யசோதா மாதாவின் கையில் உள்ள கம்பை பார்த்து அவர் அழுகின்றார். உதந்தம் முகுர் நேத்திர யுக்மம், நேத்திர யுக்மம் இரண்டு கண்கள், பிரஜந்தம் கண்ணை கசக்குகிறார். சின்ன குழந்தைகள் தனது கண்களை கசக்குவது அவர்களது இயல்பு. முழுமுதற் கடவுளின் மூலமாகத்தான் எல்லா குணங்களும் நமக்கும் பிராப்தமாகின்றன. குழந்தைகள் இந்த மாதிரி அழுவதும் கடவுளிலிருந்தே பிராப்தமாகின்ற ஒரு இயல்பு, ஒரு சுபாவம். பயந்தார். கராம்போஜ யுக்மேன, அம்போஜ, அம்போஜ என்றால் கமலம், தாமரை, கர அம்போஜ யுக்மேன, இரண்டு கைகளாலும் தனது கண்ணை சாதங்க நேத்திரம் கசிக்குகின்றார். முகுஸ்வாச கம்பா, மீண்டும் மீண்டும் மூச்சு விடுகிறார், இழுத்து இழுத்து மூச்சு விடுகிறார், பெருமூச்சு விடுகிறார். திரிரேகாங்க கண்ட, அவரது அழகான கழுத்தில் மூன்று வரிகள் இருக்கின்றன. ஸ்தித கிரைவ தாமோதரம் பக்தி பத்தம், அந்த தாமோதரரை பிடிக்க பக்தியால் மட்டுமே முடியும், மற்ற எந்த விதத்தாலும் அவரை பிடிக்க முடியாது. இரண்டாவது ஸ்லோகம் மிகவும் முக்கியமானது. கயிற்றில் அவரது வயிறு மற்றும் வயிறை கட்ட முயற்சித்தாள் மாதா யசோதா. ஏன், யசோதை அவரது நலனை கருதி அவரின் பயத்தை போக்க எண்ணினாள். குழந்தையின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்த அன்னை யசோதை குழந்தையினிடம் மிகவும் பயம் கொள்ளத் தொடங்கினால் அதன் விளைவு என்னவாகும் என்று எண்ணலானாள். உடனே அவள் கையில் வைத்திருந்த கோலை தூர எறிந்து விட்டு, அந்த கோலையை பார்த்து, அந்த கம்பை பார்த்து கிருஷ்ணர் பயந்து விட்டார். அவரது கைகளை கயிற்றால் கட்ட நினைத்தாள். முழுமுதற் கடவுளை கயிற்றால் கட்டுவது சாத்தியமல்லாதது என்பது சாத்தியமல்ல என்பது அவள் அறியாள். கிருஷ்ணர் ஒரு சிறு குழந்தை என்று அவள் நினைத்திருந்தாள். இது வாத்சல்ய பாவம். யோகமாயையின் பிரபாவத்தால், யோகமாயையின் சக்தியால் ஒவ்வொரு பக்தரும் கடவுளின் உண்மையான சுத்த பக்தர்கள், வாத்சல்ய பாவத்தில் ஸ்திரமாக இருப்பவர்கள். மாதா யசோதை, நந்த மகாராஜ் போன்ற முக்கியமான கடவுளின் சாஸ்வத பக்தர்களின் வழி வழியாக கடவுளை வழிபடுபவர்கள், ராகானுக பக்தர்கள், இவர்கள் யாவுமே, இவர்கள் யாவருமே கடவுளின் கடவுளிடம் வாத்சல்ய பாவத்தால் தனது பிரேமையை, தனது பிரேமத்தை வெளிப்படுத்த முயல்கின்றனர்கள் அல்ல, வெளிப்படுத்துகிறார்கள். பக்தரின் கட்டுப்பாடின் கீழ் வரும் ஸ்ரீகிருஷ்ணரின் சிறப்பான பக்தாவசியதா என்பது அவரின் குணத்தை இது குறிப்பிடுகிறது. சிதக்ரேவ தாமோதரம் பக்தி பத்தம், பக்த்வைவ பதம், பக்திக்கு மட்டுமே பின்வரும் பக்திக்கு மட்டுமே இது பிராப்தமாகிறது. பக்த்வைவ பதம், அவரது தாயின் பார்வையில், யசோதையின் பார்வையில் அவர் தன் மகனுக்காக உணரும் அன்பான பெற்றோர் பக்தியால், வாத்சல்ய பக்தியால் அவர் பிணைக்கப்படுகிறார். சித்தக்ரேவ தாமோதரம் பக்தி பக்தம், கடவுளின் அனந்த கல்யாண குணங்கள் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின், அவையில் முக்கியமான ஒரு குணம் தனது அவரது பக்த வாத்சல்யம், பக்தாவசியதா. தனது தாயின் பக்தியால் அவர் பிணைக்கப்படுகிறார். பத்தம், பத்தம் என்றால் எந்த கயரும் அவரை பிணைக்கும் சக்தியை கொண்டிருக்கவில்லை, அவரது விருப்பத்தால் மட்டுமே அவரை பிணைக்க முடியும். தாய் யசோதா இறுதியாக தனது வீட்டிலுள்ள அனைத்து கயிர்களையும் சேகரித்தார். ஆனால் அவை எல்லாவற்றையும் ஒன்றாக நினைத்தவுடன் நீளம் இன்னும் இரண்டு விரல்கள், இரண்டு விரல்கள் எப்பொழுதுமே கம்மியாக இருந்தது, குறைவாக இருந்தது. இந்த இரண்டு விரல்கள் எதை குறிப்பிடுகின்றன? பாகவதத்தில் தசம ஸ்கந்தத்தின் நவம அத்தியாயத்தில் 15 மற்றும் 16
பதினைந்து பதினாறு பதினேழு ஸ்லோகங்களில் இவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த குறும்பு குழந்தையை கட்டும்போது கயிறு இரண்டு விரல்கள் குறைவாக வெளியே வந்தது. மாதா யசோதா இன்னும் கொஞ்சம் கயிற்றை அதனுடன் கட்டினார். நீளத்தை பெரிதாக இந்த கயிறு இரண்டு விரல்கள் குறைவாகவே வந்தது. எத்தனை கயிறுகள் இருந்தாலும் அது எப்பொழுதும் மிக குறைவாகவே முடிந்தது. வீட்டில் உள்ள அனைத்து கயிர்களையும் இணைப்பதன் மூலம் கூட அவரை கட்ட முடியவில்லை. இரண்டு அங்குலங்கள் எப்பொழுதுமே குறைவாக இருந்தது. நமது ஆச்சாரர்கள் இவ்வாறு கூறுகின்றனர். பாகவதத்தில் கிருஷ்ணனை பிணைக்க முயன்ற போது யசோதா மீண்டும் மீண்டும் பல கயிறுகளை கட்டித்தால் சோர்வடைந்து விட்டார், களைப்படைந்து விட்டார். அவருடைய கூந்தல் இருந்த மலர் மாலைகள் தளர்ந்து விழுந்ததால் வியர்த்தால் அவளது களைப்பை பார்த்து இளம் குழந்தை கிருஷ்ணன் தன்னை கட்டி அணைக்க ஒப்புக்கொண்டார். மகாராஜா பரீட்சித்திடம் சுகதேவ கோஸ்வாமி அவர்கள் கூறுகிறார், இந்த முழு பிரபஞ்சத்தையும் அதனது சக்தி வாய்ந்த சமஸ்த தேவதைகளையும் கட்டுப்படுத்தினாலும் சர்வ சுதந்திரரான பகவான் ஹரி தனது பக்தர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் மட்டும்தான் வருகிறாள். யச்சக்ஷு ஏஷ சவிதா சகல கிரகாணாம் ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷத்தை தான் எஸ் யாஜ்ஞையா பிரம்மதி சம்பிரத கால சக்கர கோவிந்த மாதிரி புருஷன் தம் பண்ணி சூரிய சந்திராதி எல்லா தேவதைகளும் அவரின் கட்டுப்பாடின் கீழேயே தனது எல்லா வேலைகளையும் செய்கின்றனர். எஸ் யாஜ்ஞையா பிரம்மதி சம்பிரத காலச்சக்கரம் காலச்சக்கரமே அவரது ஆக்ஞியின் கீழிலே சுழல்கின்றது. அப்படிப்பட்ட கோவிந்தருக்கு நான் பணிவுடன் எனது நமஸ்காரத்தை அர்ப்பணிக்கிறேன். அப்படி சர்வ சுதந்திரரான ஹரி தனது பக்தர்களின் கட்டுப்பாடின் கீழ் எப்படி தான் வருவோம் என்பதை காட்டுகிறார். யசோத மாதா யாவருக்கும் விடுதலை வழங்கும் யாவருக்கும் முக்தியை வழங்கும் அந்த கிருஷ்ணரை கட்டிவிட்டார். கட்டிவிட்டு அவரது ஆசீர்வாதத்தை பெற்றார். பிரம்மா மகேஸ்வரர் லக்ஷ்மி தேவி யாருக்குமே இந்த அருள் பிராப்தமாகவில்லை, யசோதா மாதாவுக்கு இந்த அருள் பிராப்தமாகவில்லை. கடவுளின் அனைத்து அவதாரங்களிலும் அனைத்து அவதாரங்களின் அம்சமும் கிருஷ்ணரின் சரீரத்தில் உள்ளது. பகவான் கோபிகா சுத பசுமைக்கும் கோபரின் மகனாக தோன்றுகிறார். இதனால் அவரது பக்தர்களுக்கு எளிமையாகவே அவர் பிராப்தமாகிறார். பக்தி எளிதிலே கிடைக்கிறது. அஷ்டாங்க யோக பயிற்சிகள் மூலம் அபியாசங்கள் மூலம் மென்டல் ஸ்பெக்குலேஷன் அறிவார்ந்த கற்பனைகள் மூலம் மானசிக கற்பனைகள் மூலம் பிரம்மத்தினை தியானம் செய்வதன் மூலம் சுய தரிசனங்களின் நமது சித்தாந்தங்களின் மூலம் கடவுளை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். தனது கவனத்தை செலுத்துபவர்களிடம் அவர்களுக்கு கடவுள் மிகவும் தொலைவில் உள்ளனர். அந்தாஸ்து கோடி சதவத்சர சம்பிரகமியோ வாயோரதாபி மனசோ முனி குங்கவானம் சோப்பியஸ்தியற்பிரபத சீன்ன விசிந்த தத்துவே கோவிந்த மாதிரி புருஷம் தமிழ். அவரை புரிந்து கொள்வது அவரை தனது தியானத்தில் பிராப்பியமாக்குவது சாத்தியமல்ல. தபஸ்விகள் ஞானிகள் தனது ஆன்மீக தேடலின் மூலம் மிகவும் கடினமான பாதையில் இறங்குகிறாள். பேசுவோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தா சத்தச்சேதசாம். ஆனால் கடவுளை முழுமையாக அவர்களால் அடைய முடிவதில்லை. சிறந்த முறையில் சிறப்பான முறையில் கிருஷ்ணரின் உண்மையான தத்துவமான மகிமை ஒரு நிமிடத்திலே உணர முடியும்.
சுத்த பக்தர்களால் மற்றவர்களால் இதை உணர முடியாது. அதனால் சித்தக்ரைவ தாமோதரம் பக்திபத்தம் தபஸ்விகள் ஞானிகள் இவர்களால் அடைய முடியாது கடவுளை, பக்தரனால் மட்டுமே கடவுளை அடைய முடியும். இது முக்கியமான ஒரு லேர்னிங் என்று. மூன்றாவது ஸ்லோகம் இதிதிருக் ஸ்வலீலாபிர் ஆனந்த குண்டே சுகோஷம் நிமஜ்ஜந்தம் ஆக்கியாபயந்தம் ததியேஷு தஜ்ஞேஷு பக்தர்ஜிதத்துவம் புன பிரேமதஸ்தம் சதாவிருத்தி வந்து. கடவுளின் திவ்யமான அனந்தமான அந்த லீலைகள் அவைகள் யாவுமே கோகுலத்தில் உள்ள கோகுல நிவாசிகளை ஆனந்தத்தின் எல்லைக்கு கொண்டு செல்கின்றன. நாராயணனின் வைகுண்ட நிவாசியான அந்த நாராயணனின் ஐஸ்வர்யத்தை கண்டு ஆனந்தத்தில் மூழ்கின்றவர்கள் இதை அறிய வேண்டும். கடவுள் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் கூறுகின்றார், நான் எனது சுத்த பக்தர்களால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படுவேன். அந்த தாமோதரனுக்கு புன பிரேமதத்தம் சதாவிருத்தி வந்தே 100 தடவை 100 தடவைகள் எண்ணிக்கையற்ற நமஸ்காரங்கள். சனாதன கோஸ்வாமி அவர்கள் கூறுகிறார் கடவுளின் குண விசேஷம் இந்த ஸ்லோகத்தில் இதி திருக் ஸ்வலீலா அவரது குண விசேஷங்களை பற்றி கூறுகிறார்கள். தாமோதரனை இதி திருக் ஸ்வலீலாபி கடவுளின் திவ்யமான ஆனந்தப்படுத்துகின்ற ஆகர்ஷிக்கின்ற தன்பால் ஈர்க்கின்ற தாமோதர லீலை கடவுள் பிரகடிக்கிறார். இதிதி ஸ்வலீலாபிர் ஆனந்த குண்டே சுகோஷம் நிமஞ்சந்தம் ஆக்கியாபயந்தி. லீலாபி அவரது எல்லா லீலைகளும் கோகுலத்தில் உள்ள எல்லா கோகுலவாசிகளையும் ஆனந்தத்தின் நிலைக்கு கொண்டு செல்கின்றன. பாகவதத்தின் 10ஆம் ஸ்கந்தத்தின் 10ஆம் ஸ்கந்தத்தின் 11ஆம் அத்தியாயத்தின் 7-8 ஸ்லோகத்தில் வர்ணிக்கின்றன. கிருஷ்ணா நீ ஆடு, உனக்கு நான் இனிப்பு கொடுக்கிறேன். இப்படி கோபிகள் கூறுகிறார்கள். முழுமுதற் கடவுள் தனது கையை தட்டி கொண்டு ஆடுகிறார் நாட்டியம். பகவான் பூர்ண புருஷோத்தம் பகவான் முழுமுதற் கடவுள் சாதாரணமான ஒரு குழந்தை போல் ஆடுகிறார். அவர்கள் ஆனந்தத்திற்காக, கோகுலவாசிகளின் ஆனந்தத்திற்காக சில பொழுது அவரை பாட வைக்கின்றனர், சில பொழுது ஆட வைக்கின்றனர். இப்படி அந்த கோபிகளின் கையில் ஒரு விளையாட்டு பொம்மையாக மாறுகிறார் கடவுள். சில பொழுது அவரது உறவினர்கள் நந்த மகாராஜ் மற்றும் உறவினர்கள் அவரை செருப்பை கொண்டு வர சொல்வார்கள், நாற்காலியை கொண்டு வர, பானையை கொண்டு வர, இது போன்ற பல விஷயங்களை கொண்டு வர கூறுகின்றன. ஆனால் இந்த முழுமுதற் கடவுள் குழந்தையாக இருப்பதனால் இந்த பாரத்தை சுமக்க முயலவில்லை. அதே கிருஷ்ணர், கோவர்தனதாரி கிருஷ்ணர் சிறிய இரு செருப்புகளை கொண்டு வர இயலவில்லை அவரால். ஆனால் தனது உறவினர்களை ஆனந்தத்தின் நிலைக்கு கொண்டு செல்ல அவர் இந்த லீலையையும் செய்கின்றார். தனது குழந்தைத்தனத்தால் பாகவதத்தின் முக்கியமான சில
பாடங்கள் நாம் கற்க வேண்டும். ஸ்வகோஷம் நிமஜ்ஜந்த, ஸ்வகோஷம் என்றால் கோகுலத்தில் இருக்கும் எல்லாவர்களும், எல்லா கோகுல நிவாசிகளும். இதீதிருக் சொல்லிலாவிர் ஆனந்த குண்டே ஸ்வகோஷம் நிமஜ்ஜந்தம், அவர்களை மிகவும் ஆழமான ஒரு சாகரத்தில் மூழ்க சொல்லிவிட்டார். அந்த நாராயணனின் திவ்யமான பக்தர்கள் நாம் எல்லோரும் அறிவோம், அவர்களை ஆழ்வார்கள் என்று கூறுவார்கள். அந்த பக்தியில் ஆழ்பவர்களே ஆழ்வார்கள். சில பிரபுபாதர் ஆழ்வார்கள் மாதுரிய பக்தியின் எல்லையில் இருக்கின்றனர் என்று கூறினார். இங்கு ஆனந்த ரசமய கம்பீர கபீர ஜல, அந்த ஜலத்தில், அந்த தண்ணீரில் ஆனந்த ரசம் நிறைந்துள்ளது. அதில் கோகுலவாசிகள் ஆழ்வார்கள், மூழ்கின்றனர். அதனால் பாகவதத்தில் கூறுகிறார்கள், ஸ்வானம் பிரீத்திம் சமத்வகன், பூர்ண பிரேமையை தனது உறவினர்களிடம், தனது பக்தர்களிடம் அவர் பிரகடிப்பித்தார். மற்றும் ஸ்வகோஷம், ஸ்வஸ்ய அல்லது ஸ்வனம், தனது மகிமையால் அல்லது கோபகோபியர்களின் மகிமையை இந்த லீலையால் கடவுள் நமக்கு காட்டுகிறார். இந்த பாவத்தில் அவர் ஆனந்த குண்டே நிமஜ்ஜந்தம், ஆனந்தத்தின் இந்த குண்டத்தில் மூழ்கின்றனர். அவர்கள் யாவருமே, கோபர்கள் கோபியர்கள் எல்லோருமே அந்த ஆனந்தத்தின் குண்டத்தில் மூழ்கின்றனர். அவருக்கு அவர் யாவருக்குமே முக்கியமான கடவுளின் திவ்ய பரம சுகம் கிடைத்தது. பரம சுகம், ததியேஷு தஜ்ஞேஷு, கடவுளின் ஐஸ்வர்யத்தால் ஆகர்ஷிக்கப்படுபவர்கள், ஐஸ்வர்யத்திடம், ஐஸ்வர்யத்தில், கடவுளின் ஐஸ்வர்யத்தில் இயல்பாக அன்புள்ளவர்கள் அவரை உபாசிக்கின்றனர். ஆனால் அவரது சுத்த பக்தர்களால் மட்டுமே அவரை கட்டுப்படுத்த முடியும். பக்திர் ஜிதத்துவம், பக்தேர் ஜிதத்துவம், ததியேஷித் அஜ்ஞேஷு பக்தேர் ஜிதத்துவம், ஸ்வகோஷம் நிமஞ்சதம் ஆக்கியாபயந்தம், தனது இந்த முக்கியமான குணத்தை கடவுள் பிரகடிப்பிக்கிறார். நான் எனது பக்தர்களின் கட்டுப்பாட்டில் மட்டுமே வருவேன். இந்த பக்தர்கள் பூர்ணமாக பக்தியில் ஈடுபட்டுள்ளவர்கள், ஞானிகளிடம் அல்ல. இது பாகவதத்தில் இதை கூறுகின்றனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தனது பக்தர்களிடம் இப்படி கூறுகிறார்கள், ஐஸ்வர்ய ஞானத்தில் உள்ள உங்களிடம் என்னை கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை, எனது சுத்த பக்தர்களிடம் மட்டுமே இந்த சக்தி உள்ளது. தத்விதம், பகவத் ஐஸ்வர்ய ஞானம் அவர்களிடம் உள்ளது, அவர்கள் மட்டுமே கடவுளை அறிகின்றவர்கள், அறியும் சக்தியை உடையவர்கள். இதற்கு இன்னொரு அர்த்தம், ததியானாம், தனது பக்தர்களிடம் பணியும் தனது குணத்தை கடவுள் இங்கு காட்டுகிறார். அவரது பிரபாவத்தை, அவரது சக்தியை அவரது அந்தரங்கமான பக்தர்கள் மட்டுமே அறிகின்றனர்கள். கேவல ஞானத்தில் உள்ளவர்கள் அறிய மாட்டார், அறியும் சக்தி அவரிடம் இல்லை. பிரித்யவசியதா விதம், கடவுளின் சுத்த பக்தர்கள் அவரை தனது பூர்ண பிரேமையால் கட்டுப்படுத்துகின்றனர். இங்கு பிரேமதஹா என்றால் பிரேமம் அல்லது அன்பு மற்றும் பக்தி. புன பிரேமதஸ்துவம், சதாவிருத்தி, நூறு
நூறு நூறு தடவை, நிறைய தடவை அந்த ஈஸ்வரனுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன், அந்த ஈஸ்வரனை நான் நமஸ்கரிக்கிறேன். புனவந்தே புனவந்தே, மீண்டும் மீண்டும் நான் வந்திக்கிறேன், அவரை பிரணமிக்கிறேன், அவரை பணிவன்புடன் நமஸ்காரம் செய்கிறேன். ஐஸ்வர்ய ஞானத்தால் இது கடவுளை, இந்த கடவுளை, முழுமுதற் கடவுளை, நமது கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இந்த பிரார்த்தனை, இந்த மூணாவது ஸ்லோகத்தின் முக்கியமான பாவம் இதுதான். வரந்தேவ மோக்ஷன் ந மோக்ஷாவதிமான சாண்யம் ரணேகம் வரிஷாதபிகா இதம் தேவ புருநாத கோபால பாலம் சதே சதாமே மனசியா விராஸ்தாம் கிமன்னி. கடவுளே, நீங்கள் எல்லா விதமான வரதானங்களையும் அளிக்கும் சக்தியுடையவர்கள். நான் உங்களிடம் முக்திக்காக பிரார்த்தனை செய்யவில்லை, வைகுண்டத்தில் சாஸ்வதமாக வாழ்வதற்காகவும் நான் பிரார்த்திக்கவில்லை. மற்ற எந்த படியான வரமும் எனக்கு வேண்டாம். எனது ஒரே பிரார்த்தனை, தங்களது பால்யல் இலைகள் நிரந்தரமாக எனது மனதில் வெளிப்பட வேண்டும். நான் உங்களது பரமாத்மா சுரூபத்தை காண விரும்பவில்லை. உங்களது பால்யல் இலைகளை எனது இதயத்தில் தயவு செய்து பிரகடிப்பிக்கவும். இது நாலாவது ஸ்லோகம். நாலு ஐந்து இந்த இரண்டு ஸ்லோகங்களிலும் விசேஷமான பக்தரின் இச்சைகளை பற்றி வர்ணிக்கிறார்கள். வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷாவதிமித. நச்சான்யம் பிரணேகம் வரேஷாத் அப்ப ஈஹா. ஈஹா என்றால் இந்த பிருந்தாவனத்தில். வரேஷாத் முழுமுதற் கடவுள், வர ஈஷாத் வரம் அளிப்பவர்களின் ஈசன், வரதராஜன் வரதர்ஷப வர ஈஷாத், அவர் தங்களிடம் இருந்து எனக்கு எந்த வரமும் வேண்டாம். வரம்னா வரந்தேவ மோக்ஷன்னா மோக்ஷாவதிமா. நச்சான்யம் பிரணேகம், எந்த வரமே எந்த வரமும் எனக்கு வேண்டாம். எனக்கு மோக்ஷம் வேண்டாம். சதுர்த்த புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோக்ஷ, நாலாவது புருஷார்த்தம் மோக்ஷம். மோக்ஷமும் எனக்கு தேவையில்லை. மோக்ஷ அவதிம், மோக்ஷத்தின் சரம எல்லை வைகுண்டலோக பிராப்தி, வாழ்க்கையின் பிரதம லட்சியம், முக்கியமான லட்சியம். நச்சான்யம் விரணே, நச்சான்யம் மற்ற எந்த விதமான வரங்களும் எனக்கு தேவையில்லை. நவவித பக்தி கூட எனக்கு தேவையில்லை. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் இவைகள் யாவுமே எனக்கு எந்த பரிணாமத்தையும் எந்த முடிவையும் எந்த லட்சியத்தையும் எனக்கு பிராப்தியமாக்குகின்றன. அவை யாவுமே எனக்கு வேண்டாம். அவை யாவும் தாங்கள் எனக்கு கொடுத்தால் கூட எனக்கு அவையிடம் அவ்வளவாக அன்பில்லை, ஈர்ப்பில்லை. துளி அளவு கூட அன்பில்லை அவையிடம். எந்த விதமான பாசமும், இந்த மாதிரி ஆசக்தியும், இந்த மாதிரி சித்திகளிடம் எனக்கு இல்லை. மோக்ஷ அவதியின் மோக்ஷத்தின் சரமசியமை, அதிலும் எனக்கு எந்த விதமான அன்பும் இல்லை, எந்த பற்றும் இல்லை. இதம் தே வபுர்நாத கோபால பாலம் சதாமே மனசா விராஸ்தான். கடவுளே, இந்த கோபால பால ரூபத்தின் ரூபம், இந்த கோபால பால ரூபம் எப்பொழுதுமே எனது மனதில் தோன்ற வேண்டுமே. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அந்தர்யாமி, பரமாத்மா சுரூபத்தில் எல்லோரின் இதயத்திலும் அவர் நிவசிக்கிறார். சுவாம் சேன சர்வ தனுபுரத் மனசி பிரதீத்த ஈஸ்வர சர்வபூதானாம் ருத்தேசி அர்ஜுன திருஷ்டதி. எல்லோரது இதயத்திலும் அவர் நிவாசம் செய்கிறார். தனது திவ்ய சௌந்தரியத்தை, திவ்யமான தனது அழகை சுத்த பக்தர்களின் இதயத்தில் அவர் பிரகடிப்பிக்கிறார். நேரடியாக நமது கண்களாலே அவரை காண முடியும்.
இருந்தாலும் இந்த வரதானங்கள் எனக்கு வேண்டாம். இதம் தேவ புர்ணாத கோபால்வம் சதாமே மனசியா விராஸ்தாம், எனது இதயத்தில் வந்து அமர வேண்டும். விராஸ்தாம், தங்களது சோபையை பிரகடிப்பிக்க வேண்டும், எனது இதயத்தில் அமர வேண்டும். விராஸ்தாம் கிமான்யே, மற்ற எல்லா விஷயங்களாலும் எனக்கு எந்த பிரயோஜனம் அதை யாவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு எந்த விதமான மூல்யமும் அதனால் கிடைப்பதில்லை. மற்ற எல்லா வரங்களும் எனக்கு தேவையில்லை, அதனால் எந்த லாபம்? கிமான்யே, ஒருவால் கடவுள் இப்படி கேட்கலாம், எந்த வரமும் வேண்டாம் மோக்ஷம். பிறகு எனது சதுர்புஜ ரூபத்திடம் ஐஸ்வர்ய மாயாமூர்த்தி ஆன சதுர்வித்த சதுர்புஜ ரூபத்தின் உபாசனையை கொடுக்கவானா? அதற்கு பதிலாகவும் இதையதான் பக்தர் கூறுகிறார். கிமான்யை, இந்த மாதிரி வரத்தினால் எந்த லாபமும் எனக்கு இல்லை. இந்த கோபால பாலம் இதே ரூபம்தான் எனக்கு தேவை, இதனால் எனக்கு மிகவும் ஆனந்தம். இதை மீறி எந்த விதமான விஷயமும் என்னை திருப்தி படுத்த முடியாது. இது அந்தர்தர்ஷனத்தின் குணவைசிஷ்டம். அந்தர்தர்ஷனம், இதயத்தில் கடவுளை காண்பது. பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி, அந்தர்தர்ஷனத்தின் மகிமை. ஐந்தாவது ஸ்லோகத்தில் இதம் தே முகாம்போஜம் அத்தியந்த நீலேர் விரதம் குந்தலை ஸ்னிக்த ரக்தைஷ்ச கோப்யா மூஷ்சும்பிதம் பிம்ப ரக்தாதரம் மே மனசியா விராஸ்தாம் அலம் லக்ஷலாமை. அவரது முகம் எப்படி இருக்கிறது? பிரபுல்ல கமலாகர முழுதாக விரிந்த ஒரு தாமரையைப் போல இருக்கிறது. நிகில சந்தாபஹாரி, எல்லா விதமான துக்கங்களையும் கிளேசங்களையும் கடவுளால் மட்டுமே தூரப்படுத்த முடியும். பரமானந்த ரசமய, எல்லா விதமான ரசங்களின் ஆரம்பஸ்தானம் அவரே. மனசி முகுர் அவிராஸ்தம், மனசியாவிராஸ்தாம் முகம் லக்ஷலாவே. மனசி முகுர் அவிராஸ்தம், மறுபடியும் எனது இதயத்தில் எனது மனதில் தங்களது இந்த திவ்யமான ரூபம், சுந்தரமான ரூபம், ஸ்ரீமுகம் பிரகடிக்க வேண்டுமே கடவுளே. அது எப்படி இருக்கும் அந்த முகம்? கமலமான முகம், பிரதம் குந்தலை அவ்யக்த நீல ஸ்னிக்த ரத்த. விரதம் என்றால் தாமரை, தாமரையை சுற்றி தேனீக்கள் பறக்கின்றன. இதேபோல் நமது கடவுள் தாமோதரரின் முககமலத்தை சுற்றி அவரது ஸ்னிக்த ரத்த அவ்யக்த நீல சிகப்பு நிறம் கொண்ட சுருண்ட முடிகள் அந்த முகாரவிந்தத்தை மீண்டும் மீண்டும் சுட்டி சுட்டி வருகின்றன, தட்டுகின்றன. முகுஷ்சும்பிதம் பிம்ப ரத்தாதரம், பிம்பபலம் போன்ற அழகான அவரது முகத்தை மீண்டும் மீண்டும் சும்பிக்கிறார் மாதா யசோதா. இந்த ரூபம் எனது மனதில் வர வேண்டுமே தாமோதரரே. சதாமே மனசியா விராஸ்தாம் கிமன்யே. இதற்கு முன்றைய ஸ்லோகத்திலும் இதே பரந்தேவ மோக்ஷன்ன மோக்ஷாவதிமா நச்சான்யம் பிரணேஹம் பரிஷாதபிஹா இதம் தே வபுர்நாத கோபால பாலம் சதாமே மனசியா விராஸ்தாம், எப்பொழுதும் எனது மனதில் இருக்க வேண்டுமே. இந்த ஸ்லோகத்தில், ஐந்தாவது ஸ்லோகத்தில் மூச்சுமிதம் பிம்ப ரத்தாதரமே
मनस्याविरास्तामलं लक्षलाभे। इदं ते मुखाम्बुजम् अत्यन्तनीले व्रतं कुन्तले स्निग्धरक्तैश्च गोप्या मुश्चुम्बितं बिम्बरक्ताधरमे मनस्याविरास्तामलं लक्षलाभे। अदे सदा अदनद पूर्ण भावतै सदामे இந்த ஸ்லோகத்திலும் வருகிறது. சதாமே மனசியா விராஸ்தாம் கிமன்னே, மனசியா விராஸ்தாமலம் லக்ஷ லாபை, அதை அன்று மற்ற எந்த லாபங்களும் எனக்கு தேவையில்லை. லக்ஷ லாபை, லட்சக்கணக்கான எந்த விதமான லாபங்களும் எந்த விதமான வரங்களும் எனக்கு கிடைத்தால் எந்த தேவையும் இல்லை எனக்கு, அவற்றால் எந்த தேவையும் இல்லை, எந்த பயனும் இல்லை. இதுவே இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தின் சாரம். ஆறாவது ஸ்லோகத்தில் நமோ தேவ தாமோதர ஆனந்த விஷ்ணு பிரசீத பிரபோ துக்க ஜாலாப்தி மக்னம் கிருபாதிருஷ்டி விருஷ்டியாதி தீனம் பத்த அனுகிரகாணே சமா மஜ்ஜமே தியக்ஷி திருஷ்ய. பிரார்த்தனை செய்வதால் கடவுளின் நேரடியான தர்சனத்தின் இச்சை மனதில் பிரகடிக்கிறது. சாக்ஷாத் தர்சனம், இந்த மாதிரி சாட்சாத் தர்சனம் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு நாம சங்கீர்த்தனத்தால் மட்டுமே முடியும். ஸ்ரீநாம சங்கீர்த்தனம் பரம சாதனை இது. இந்த ஸ்ரீநாம கீர்த்தனத்தால் நமோ தேவ தாமோதர ஆனந்த விஷ்ணு, இது நாம சங்கீர்த்தனம். இது இது இந்த ஆறாவது ஸ்லோகத்தின் இது இது மூல ஸ்லோகம். நமோ தேவதாமோதர ஆனந்த விஷ்ணு பிரசீத பிரபு துக்க ஜலாப்தி மக்னம் துப்பியம், தங்களிடம் இந்த பிரார்த்தனையை நான் அர்ப்பிக்கிறேன். இந்த துப்பியம் கூற வேண்டியிருந்தது, ஆனால் துப்பியம் கூறவில்லை. நமோனந்த லீலாய தேவாய துப்பியம் கடைசி ஸ்லோகத்தில் வருகிறது. இந்த ஸ்லோகத்தில் துப்பியம் எனும் வார்த்தையை உட்படுத்தவில்லை. பிரபோ பிரசீத பிரபோ, பிரசீத பிரபு என்றால் என்னிடம் என ஆள்பவர்கள் நீர், மதிய ஈஸ்வர பிரபோ, மதிய ஈஸ்வர நீரே என் ஈஸ்வர, பிரசீத தங்களது பிரசாதம் என்னை என்னால் திருப்திப்படுத்தப்பட வேண்டும். தங்களது கிருபை எனக்கு தேவை, தங்களது கருணை எனக்கு தேவை. ஏன் நான் துக்க ஜாலாப்தி மக்னத்தில் இருக்கிறேன், ஐநந்த தனுஜ கிங்கரம் பதிதம்மாம் விஷமே பவாம்புதோ, ஸ்ரீசேத்தன மகாபிரபு கடவுள் கூறுகிறார். இந்த துக்க சாகரத்தில், இந்த பவ சாகரத்தில் நான் மூழ்கி இருக்கிறேன். துக்கம், கிளேஷம், எல்லா விதமான கஷ்டங்களையும் நான் இங்கு சகித்து கொண்டிருக்கிறேன். சம்சாரிக கஷ்டம், ஜென்ம மிருத்து ஜரா கிளேஷம், அல்லது தங்களை பார்க்க இயலாமல் எனக்கு வரும் கஷ்டம், துக்க ஜாலம், ஜாலம் என்றால் வலை, துக்க ஜால அப்தி, அப்தி என்றால் கடல், மக்னம் அதில் நான் மூழ்கி இருக்கிறேன். கிருபா திருஷ்டி திருஷ்டியா அதிதீனம், மிகவும் கிளேசத்துடன் துக்கத்துடன் நான் இருக்கிறேன். அதிதீனம், எனக்கு தங்களது அன்பு கிடைக்கவில்லை, தாங்கள் எனது சமீபம் இல்லை, இதனால் நான் மிகவும் கீர்த்தனமாக உள்ளவன், தங்களை காண இயலவில்லை எனக்கு, நான் இறைந்து போனவன், அஜ்ஞம். நமோதேவ தாமோதர ஆனந்த விஷ்ணு பிரசீத பிரபு துக்க தாலாக் ஜாலாக்னி மக்னம் கிருபா திருஷ்டி திருஷ்டியாத் தினம் பத்தானோ கிரகணேஷ மேம் அஜ்ஞம். அஜ்ஞம் என்றால் எனக்கு இந்த இந்த பிரச்சனையை நான் எப்படி இதிலிருந்து நான் விடுபடுவது, ஹவு டு ஐ எஸ்கேப் திஸ் ப்ராப்ளம், How do we resolve this problem? அதற்காக கிருபா திருஷ்டி விருஷ்டியா, தங்களது கிருபா திருஷ்டி, கிருபா திருஷ்டியால் கிடைக்கும் அந்த அமிர்த அமிர்தத்தால், அமிர்தத்திற்கு சமமான கிருபா திருஷ்டி விருஷ்டியாதி தீனம் பதாம் அனுக்கிரகணா, எனது இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை உயர்த்துவதற்காக, உத்தரிப்பதற்காக, தீனம் பதானும்
இதை போன்று பிரார்த்தனை செய்வதால் கடவுள் நமது முன்பாக தரிசனம் கொடுப்பார், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிருந்தாவனத்தின் குகைகளில் சிறிய வீடுகளில் நுழையும் கிருஷ்ணர், பரம சுதந்திரரான கிருஷ்ணர், சர்வ வியாபகரான கிருஷ்ணர், எங்கும் வியாபித்திருக்கும் அச்சிந்திய அனந்த அத்புத அனந்த சக்தி யுக்த, இதெல்லாம் சனாதன கோஸ்வாமியின் வார்த்தைகள். தாங்களிடம் அச்சிந்தியமான, எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட, லிமிட்லெஸ், அஸ்டானிஷிங்லி கிராண்ட் பொட்டன்சி, அனந்த அத்புத மகாசக்தி யுக்த, எல்லா விதமான சக்திகளும் தங்களிடம் உள்ளது. சர்வ வியாபி பரம வாத்சல்ய விசேஷத்தால், மாதா யசோதாவின் பரம வாத்சல்ய விசேஷத்தால் கடவுளை, சர்வசக்திமந்த கடவுளை கட்டுப்படுத்த முடிகிறது. ஏழாவது ஸ்லோகத்தில் குபேராத்மஜோ பத்தமூர்த்தேவயத் துவயாமோச்சதோ பக்திபாஜோ கிருத்தோச்ச ததா பிரேம பக்தி ஸ்வகாமே பிரயச்ச நமோக்ஷ கிருஹம் இத்தி தாமோதரேகா. நலகூவரன் மணிக்ரீவன் என்ற இரண்டு குபேர புத்திரர்கள் நாரதரன் சாபத்தால் யமலார்ஜுனன் எனும் விருட்சங்களாக நந்த மகாராஜரின் தோட்டத்தில் தேவர்களின் 100 வருஷங்களாக சாபகிரஸ்தராக இருக்கிறார்கள். அந்த இரு தேவர்களும் இரட்டை அர்ஜுன மரங்கள் என்று பெயர் பெற்ற மரங்களாக மாறினார்கள். நாரதனின் அபார கருணையால் அவர்கள் இருவரும் நந்த மகாராஜரின் அரண்மனை முற்றத்தில் மரங்களாக தோன்றி வளர்ந்து பகவானான கிருஷ்ணரை நேருக்கு நேர் காணும் நல்வாய்ப்பை பெற்றார்கள். மாதா யசோதா கட்டின உரலை இழுத்துக்கொண்டு சாக்ஷாத் பகவான் தாமோதரர் தவிழ்ந்து தவிழ்ந்து சென்றார். இரண்டு விருஷங்களுக்கு நடுவே சென்று அந்த விருஷங்களை என்ன செய்தார்? குழந்தை கிருஷ்ணர் உரலில் பிணைக்கப்பட்டிருந்தாலும் தம் பெரும் பக்தரான நாரதரின் வாக்கை காப்பாற்றுவதற்காக. நாரதரின் வாக்கு என்ன? கிருஷ்ணர் தர்சனத்தால் நீங்கள் இருவரும் மரத்திலிருந்து மறுபடியும் தேவரூபத்தை தேவ ரூபத்தில் வருவீர்கள். நாரதர் தம் பெரும் பக்தன் என்பதையும் தன் முன் இரட்டை அர்ஜுன மரங்களாக நிற்பவை உண்மையில் குபேரனின் மகள்களே என்பதையும் பகவானாகிய கிருஷ்ணர் அறிவார். என் பெரும் பக்தனான நாரதரின் வாக்கை நான் இப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் எண்ணினார். பின்னர் அவர் அவ்விரு மரங்களின் இடைகளில் இருந்து புகுந்து சென்றார். அந்த இடைவெளியே அவர் கடந்து சென்றபோது அவரோடு கட்டுப்பட்டிருந்த கனமான மர உரல் மரங்களின் மீது இடிபட்டு நின்றது. உரலில் தம் உடலோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்த கயிற்றை கிருஷ்ணர் பலமாக இழுத்தார். அவ்வாறு மிகுந்த பலம் கொண்ட அவர் கயிற்றை இழுத்தபோது அவ்விரு மரங்களும் கிளை கொம்புகளுடன் கீழே விழுந்து பெருத்த ஓசையை எழுப்பின. ஒடிந்து விழுந்த மரங்களிலிருந்து மிகுந்த பிரகாசத்துடன் கூடிய இரு மகத்தான உருவங்கள் வெளிப்பட்டன. அவர்களின் வருகையால் திக்கெங்கும் பேரொளி பரவிற்று. புனிதமடைந்த இரு உடல்கள் குழந்தையான கிருஷ்ணன் முன் முன் வந்து வணங்கி இவ்வாறு பிரார்த்தித்தனர். வாணி குணானுகதனே ஸ்ரவணோகதாயாம் ஹஸ்தோ ஜகர்ம சுமனஸ்தவ பாதயோர்னே ஸ்மிருத்யாம் ஷிரஸ்தவ நிவாச ஜெகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தர்ஷனேஸ்து பவத்த நூனாம். எங்களின் உடலில் உள்ள எல்லா இந்திரியங்களும் எல்லா புலன்களும் இன்று முதல் தங்களின் சேவைக்காகவே நாங்கள் பேசுபவை யாவென்றும் தங்களின் புகழிலேயே இருக்க வேண்டும், தங்களை புகழ்படுத்தவே இருக்க வேண்டும். நாங்கள் பார்ப்பது எல்லாம் தங்களின் இந்த உலகத்தை மட்டுமே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நிவாசிகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லா பக்தர்களையும் தங்களுடன் அந்த சம்பந்தத்தை அறிந்து கொண்டு அவர்களை வணங்க வேண்டும். எப்பொழுதும் தங்களது தர்சனம் வேண்டும், எப்பொழுதும் தங்களது சேவை வேண்டும். இதை போன்ற மிகவும் முக்கியமான பிரார்த்தனை
தசமஸ்கந்தத்தில் நலக்குவர் மணிகிரிவர் இருவர்களும் குபேராத்மஜோ அவர்களை இது போன்று கடவுள் விடுவித்தார். இங்கும் கடவுளின் பக்த வாத்சல்யம் நாரதரிடம் பத்தமூர்த்தியா அவர்களை அவர்கள் கட்டப்பட்டிருந்தனர். விருட்ச சரீரத்தில் இருந்தனர். ஆனால் நமது முழுமுதற் கடவுள் தாமர தனது ஸ்ரீ விக்கிரகத்தால் அவர்கள் இருவர்களையும் இந்த யமலார்ஜுனர்களை சாக்ஷாத் தர்சனம் கொடுத்து அவர்களை விடுபடுத்தினார். நாரதரிடம் விசேஷ கருணை காட்டி பக்தி பாஜாம் கிருத்தவுச்சார். கடவுளின் சரணத்தை சரணத்திலிருந்து விடுபட இச்சைப்படாத யாவரையும் பக்தி பாஜாம் கடவுளை இதை போன்று நாம் ஆகர்ஷிக்கலாம். பிரேம பக்தியால் கிருஷ்ணர் தாமோதரர் நலகுபுரரையும் மணிக்கிரிவரையும் ஆசீர்வாதம் கொடுத்து திருப்பி அனுப்பினார். அவரது உலகத்தில் பிரேம பக்தன் சுகாமே பிரயச்சா கடவுளிடம் நமது பிரார்த்தனை ஒன்றே பிரேம பக்தி, மற்ற எதுவும் இல்லை. இன்றைய செஷனில் நம் நிலவில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் உள்ளன. அன்பினால் மட்டுமே இறைவனை கட்டுப்படுத்த முடியும், மற்ற எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது. முயற்சி மற்றும் கருணை, எண்டெவர் அண்ட் மெர்சி. யசோதா மாதா கட்டின அந்த கயிற்றில் இரண்டு அங்குலம் கம்மி குறைவு. ஒன்று முயற்சி, எண்டெவர். இரண்டு கருணை, அந்த கடவுள். நமது முயற்சியால் கடவுள் கருணை வரும் மட்டுமே, முயற்சி மற்றும் கருணையால் மட்டுமே இந்த இறைவனை நாம் அடைய முடியும். கிருஷ்ணரின் மிகச்சிறந்த குணங்கள், அவரது இனிமையான வாத்சல்ய மற்றும் மாதுரிய லீலைகள் இடம் ஒப்பிட்டால் முக்கியமற்றவை. மற்ற எல்லா குணங்களும் கடவுளின் மாதுரியம் வாத்சல்யம் இந்த லீலைகளுடன் ஒப்பிட்டால் முக்கியமற்றவை. மதுரம் பரிசமாபேத் ராதாராணியுடன் நமோ ராதிகாய துதிய பிரியாயே நமோனந்த லீலாய தேவாய துப்பியம். இறைவனின் உச்சக்கட்டமான பொழுதுபோக்குகள் அல்லது லீலைகள், பாஸ்ட் டைம்ஸ், ஸ்போர்ட்டிங் பாஸ்ட் டைம்ஸ், லீலாஸ் பூரணமாகிறது ஸ்ரீமதி ராதாராணியுடன். பயமே பயப்படும் பீரபியத்விபேதி, அந்த காட்சி பயத்துடன் காட்சி அளிக்கும் அந்த தாமோதரரை, யசோதா மாதாவுடன் நிற்கும் அந்த தாமோதரரை கண்டு எனக்கு திகைப்பாக உள்ளது என்று மாதா குந்தி கூறுகிறார். அப்படிப்பட்ட தாமோதர பகவானுக்கு எல்லா விதமான வணக்கங்கள். மணிவன்புடன் விடைபெறுகிறேன். காலையும் மாலையும் தாமோதராஷ்டகத்தை கூறிக்கொண்டு தீபாராதனை செய்ய வேண்டும் நாம் எல்லாரும். ஹரே கிருஷ்ணா.